வணக்க தலைவா. ஒரு படத்துல அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே படத்துல 72 பாட்டு, 50 பாட்டு கிடையாதுங்க, 72 பாட்டு இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் அந்த ஒரு திரைப்படம் நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்டதுங்க. அது பாலிவுட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அஞ்சு பாட்டு இருந்தாலே நம்மளுக்கு அந்த ஒரு படத்தை பார்க்க பிடிக்காது. ஏன்னா எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம நினைப்போம். அதுவும் அந்த பாட்டு நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும். அந்த பாட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சு பாட்டு இருந்துச்சுன்னா சத்தியமாக அந்த படம் ஓடவே ஓடாது, ஃப்ளாப்பு தான். இப்படி நிறைய படத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 72 பாட்டுகளை வச்சு அந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 1932. இதை பற்றி பல தகவல்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிறோம். இந்தியாவோட பொருளாதாரத்தை எடுத்தோம்னாலே சினிமா தான் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு 60% சினிமா வந்து இருக்கும். ஏன்னா இந்தியாவில் சினிமாவுக்குன்னு மார்க்கெட் வந்து வேற லெவலில் வந்து இருக்குது. இப்போ நிறையா படங்கள், ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், நிறையா படங்கள் நிறைய நாட்டில் வந்து எடுக்கிறதுல இந்தியாவை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மார்க்கெட் நல்லா ஓடுது. இந்தியாவை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. அதனால இந்த படங்கள், திரைப்படங்கள்லாம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சபா. ஓகேவா, இந்திரா சபா. நீங்கள் கூகுளோட சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, பாலிவுட்டில் வடக்கன்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. 1932 வந்து இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் படம். நம்ம எம்ஜிஆர் காலத்தில் வந்து இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பேர் என்ன சத்தியமாக ஆசிரியம் இல்லைங்க, ஏன்னா எல்லாமே ஹிந்தியில் வந்து இருக்கு. அதாவது இந்த படத்தை எடுத்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமா ஹெச்சி. நான் அதை நான் இதுலேயே போடுறேன், ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஜமா ஹெச்சி மற்றும் இன்னொரு ஒரு டேரக்டர் வந்து இருக்காரு, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங் சீர். இது டேரக்டர் சேர்ந்து படம் எடுத்திருக்காங்க. இதை நடித்தவங்களோட கேரக்டர் அவங்களோட பேர் வந்து சொல்கிறேன். இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க, நிசார், ஜெகர்னா காசன், அப்துல் ரஹ்மான், காபூலி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நடிச்சு. ஒரு படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஹிந்தியில் தான் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு பாட்டாக எண்ணி பாருங்கள் எத்தனை பாட்டுகள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குன்றத. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தான் வந்துருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி 72 படங்கள்? அதாவது இந்த உலகத்திலே இது ஒரு சாதனைங்க, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். உலக சாதனை கூட, இது வரைக்கும் எந்த ஒரு படமும், இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமுமே வந்து 72 பாடல்களுக்கு மேலேயும், 72 அதாவது ஒரு 60 பாட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு படமுமே வந்து ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தில் மட்டும்தான் 72 பாடல்கள் இந்த உலகத்திலே வந்து இருக்குது. இது ஒரு ரெக்கார்டும் கூட, உலக சாதனையும் கூட.